கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 14:31. யோவான் 14:31, John 14:31. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும், பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். நல்ல கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் செய்யாத ஒரு காரியத்தை நம்மளை செய்ய சொல்கிறதில்ல. இந்த யோவான் 14:15 என்ன சொன்னார்? நீங்கள் என் பேரில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்வீங்க. 18 என்ன சொன்னார்? அதையே சொன்னார். 21 என்ன சொன்னார்? என் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் கை கொள்வீங்க. திரும்ப 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 இந்த அதிகாரம் முழுவதும் என்ன பார்க்குறோம்? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே அன்பாக இருந்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளுவீங்க. நான் பிதா பேரில் அன்பாக இருக்கிறதுனால அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாரு? நான் எதற்காக என் பிதாவினுடைய கற்பனைகளை கை கொள்கிறேன்? ஏன்னா நான் அவர் பேரில் அன்பாக இருக்கேன். இப்போ அதனால தான் நமக்கு சொல்லும் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என் பேரில் இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. இப்போ மறுபடியும் இது முடிக்கும்போது, இந்த மேல் வீட்டு அறை என்று அவர்களுடைய உரையாடல் முடிந்து அவர்கள் ஒலிவமலைக்கு போகிறதுக்கு முன்பாக என்ன சொல்கிறாரு? இப்போ நடக்க போகிறது எல்லாமே, நான் செய்கிறது எல்லாமே, நான் செய்தது எல்லாமே, காரணம் என்ன? பிதா எனக்கு சொன்னது, அவர் சொன்னார், ஆனால் நான் அதை கேட்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அவர் பேரில் அன்பாயிருக்கேன். இப்போ அவர் கீழ்ப்படிந்தது காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் மேல வைத்திருந்த அன்பு. எந்த அளவுக்கு போனாரு? சிலுவை மட்டும், கல்வாரி சிலுவை மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தார். இதெல்லாம் எதற்காக செஞ்சேன்னு அடுத்து சொல்றாரு பாருங்க, உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டியது ஒரு காரியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுக்கு ஒரே காரணம் அவர் தேவன் பேரில் வைத்திருந்த அன்பு. இதை உலகம் அறிய வேண்டும். எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனாய் இருந்தோம், தன்னுடைய குமாரனாய் வரும்போது அவர் தன்னை தாழ்த்தி பிதாவிற்கு கீழ்ப்படிந்தார். அதற்கு காரணம் அவர் பிதாவாகிய தேவன் பேரில் வைத்திருந்த அன்பு. அதனால தான் அவர் இவ்விடம் விட்டு எழுந்து போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது சொல்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருக்குன்னு இருந்த ஒரு காரியம் இருந்தது. நீங்கள் பாருங்கள், யோவான் 10:18 சொல்லும்போது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். என்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கும் என் ஜீவனை எடுக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். காரணம் என்ன? நான் அவர் பேரில் வைத்திருக்க அன்பு. இன்னொரு விஷயம் தெரியுமா? அவராக தன்னை ஜீவனோடு எழுப்பலை, பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை வெளியே எழுப்பினார். இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? இவ்விடம் விட்டு எழுந்துரு போவோம் வாருங்கள்னு மத்தேயு 26:30 பாருங்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். பாட்டு பாடிட்டு போகிறாங்க. அவர் கைது செய்யப்பட போகிறார், பாட்டு பாடிக்கிட்டு போகிறாரு. என்ன காரணம்? அவர் பிதா பேரில் வைத்திருந்த அன்பு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்மளுடைய எல்லா விசுவாசத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாரு? நான் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தது காரணம் நான் அவர் பேரில் வைத்திருந்த அன்பு. இப்போ நம்மளிட என்ன சொன்னார்? நீங்கள் என் கற்பனைக்கு கீழ்ப்படியணும்னா என் பேரில் அன்பு வைக்கணும். என் பேரில் அன்பு வச்சிங்கன்னா என் கற்பனைக்கு கீழ்ப்படுவீங்க. இப்போ நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினாரா? ஆமாம், கல்வாரி சிலுவைக்கு போனதே அவர் பிதா பேரில் வைத்திருந்த அன்பு தானே. இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து பேர அன்பு வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஜீசஸ் ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்கிறீங்க, இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன்,
நீர் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும்னு பாட்டு பாடுறாளா இருந்தா நீங்க உங்க சுயத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவுக்கு என்று வாழ்வீர்களா? அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப லெகுங்க. நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து மேல அன்பு செலுத்துறேன்னு சொன்னா உங்களை நீங்களே வெறுத்து, உங்களுடைய ஜீவனை வெறுத்து நீங்க கிறிஸ்துவுக்கு என்று வாழ வேண்டும். எப்படி? ஐயோ என்ன வாழ்க்கை, நான் இயேசுக்காக வாழணும் அப்படி இல்லை. ஸ்தோத்திர பாட்டு பாடிட்டு போனாங்களா, நம்மளும் சந்தோஷமா, எனக்கு இல்லைங்க என் வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்வது எனக்காக வாழவில்லை, கிறிஸ்துவுக்கு என்று வாழுகிறேன். எனக்காக தனக்காக வாழ்ந்தவர்களுடைய கல்லறையெல்லாம் இங்கே இருக்கு, ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவோடு வாழப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? வல்ல பிதாவே, இதோ என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே, தான் கல்வாரி சிலுவைக்கு போகும்போதும் ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு போகக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் இருந்த கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுகிறோம். அதனால ஆம் ஆண்டவரே, என்ன துன்பம் வந்தாலும், என்ன சோகம் வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும் நாங்களும் ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே ஆம் ஆண்டவரே எங்களுடைய சுயத்திற்கு மறித்து கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.